தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு மாவட்டங்களை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். இதன்படி நேற்று தூத்துக்குடி வந்த முதலமைச்சர் பிரையன் நகர் பகுதியை பார்வையிட்டார். தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த மக்களிடம் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். மழைநீரை அகற்ற விரைந்து செயல்பட வேண்டும் என்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பொதுமக்களிடமிருந்து மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து அம்பேத்கர் நகர், ரஹ்மத் நகர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்த அவர் வெள்ளப்பகுதிகளில் நீரை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து எட்டயபுரம் மதுரை சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 3000 பேருக்கு 42 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் மழை வெள்ளத்தை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வின்போது அமைச்சர்கள் கே.என். நேரு, கே.கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், கீதா ஜீவன், அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனா்.